எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் லீவு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இது வரைக்கும் லீவு ஜாலியா என்ஜாய் பண்ணனது போதும். இனிமேட்டு நம்ம கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் இயர் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், எழுத மட்டும்தான் கத்துருப்போம். எப்படி எழுது, எப்படி எழுதுறது, ஆலேருந்து அக்கு வரைக்கும் நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அந்த எழுத்துக்களை எப்படி கோர்வையாக எழுதுறது, அம்மா ஆடு அப்படின்னு எப்படி கோர்வையாக எழுதுறது அப்படிங்கிறத பற்றி யூகேஜியில் கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம். அதை பற்றி இப்போ கொஞ்சம் படிக்க பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதில் ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது அப்படின்னா 1. உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12. ஆயுத எழுத்து 1. இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஆலிருந்து ஆ டு அவு வரைக்கும் வரும். உயிரெழுத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஆலிருந்து அவு வரைக்கும் வரும். ஆயுத எழுத்து அப்படி என்ன ஒன்று அப்படி, ஆயுத எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அக்கு அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆயுத எழுத்து அப்படின்னுவோம். இப்போ உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மிஸ் எப்படி கோட்டு டச் பண்ணி எழுதுறனோ அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணும், எழுதணும். இது என்ன எழுத்து ஃபர்ஸ்ட்டு, ஆ. இது என்ன எழுத்து, ஆ. இது ஆ. இது என்ன எழுத்து, ஆ. இது இ. இது என்ன எழுத்து, இ. இது இ. இது உ. இது உ. இது என்னது, ஏ. இது ஏ. இது ஐ. இது ஓ. இது ஓ. இது ஓ. ஆயுதெழுத்து அக். மறுபடியும் படிக்கலாமா ஒரு டைம், அ. ஆ. இ. இ. உ. உ. ஏ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. ஆயுத எழுத்து அக். நம்ம எப்போ படிக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னு வச்சுக்கணும், ஆயுத எழுத்து அக் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லார்த்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி ஐ ஓ அக்ன்னு நம்ம படிக்கக்கூடாது, ஏன்னா அதுவே நமக்கு பழக்கமாயிடும். ஆயுத எழுத்து அக் அப்படின்னு படித்தோனாக்கா வந்து தனியாக தான் சொல்லணும், உயிரெழுத்துக்களோட சேர்த்து அக்குன்னு சொல்லக்கூடாது. ஆயுத எழுத்து
அக்குன்னு தான் சொல்லணும். ஓகேவா? சரி, நம்ம உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ உயிரெழுத்துக்களை வச்சு எப்படி சேர்த்து படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் ஆமை, ஆ என்றால் ஆமை, ஈ என்றால் இலை, ஈ என்றால் இலை, ஈ என்றால் ஈட்டி, ஈ என்றால் ஈட்டி, ஊ என்றால் உரல், ஊ என்றால் உரல், ஊ என்றால் ஊதல், ஊ என்றால் ஊதல், ஆல் எறும்பு, ஏ என்றால் ஏணி, ஐ என்றால் ஐந்து, ஓ என்றால் ஒட்டகம், ஓ நான், அவ் என்றால் ஔவையார், அக் என்றால் எக்குவால், அக் என்றால் எக்குவால். இப்போ உயிரெழுத்துக்களை எப்படி படிக்கிறது, எழுத்துக்களோட சேர்த்து எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை வச்சு ஒரு பாட்டு படிக்கலாமா? எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மிஸ் இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன், எல்லாரும் ஜாலியாக கேட்டுக்கலாமா? சொல்லலாம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போல நல்லா ஊரில் யாவர் இல்லார், என்ன உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவ்வை மொழியாம், அக்தி நமக்கு வழியாம். அப்படி இன்னொரு டைம் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க நல்லா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போல நல்லார் ஊரில் யாவர் இல்லார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவ்வை சொன்ன மொழியாம், அக்தே நமக்கு வழியாம். இல்லையா, இந்த ரைம்ஸையும் அதோட கூட நம்ம புக்கு புதுசாக எம்பவர் அப்படிங்கிற புக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூலில். இந்த புக்கை எல்லோரும் வாங்கிக்கோங்க. இந்த புக்கில் தான் நமக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. நானும் இந்த புக்கில் இன்றைக்கி ஹோம் ஒர்க் கொடுக்க போகிறேன். இருக்கவங்க எல்லோரும் செஞ்சுக்கோங்க, இல்லாதவங்க சீக்கிரமாக வந்து புக்கை வாங்கிட்டு போய் ஹோம் ஒர்க் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? என்ன அப்படின்னாக்கா, புக் பேஜ் நம்பர் 99 எழுதி பழகு பாருங்க, உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எழுதி பழகுன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களே எழுதியிருக்காங்க. அதே மாதிரியே அவங்க எப்படி எழுதியிருக்கவங்கள ரெண்டு லைன் டச் பண்ணி எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும், வீட்டில் உட்காந்து அம்மாவை கூட ஹெல்ப்புக்கு வச்சு அழகாக எழுதிட்டு வரணும். சரி ஓகேவா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் இது மட்டும்தான் பாருங்கள். 99, 100 இது ரெண்டு பக்கத்துலேயும் ஆளிலிருந்து அக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆயுத எழுத்து அக்கு வரைக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை வீட்டில் அம்மா கிட்ட உட்காந்து அம்மாவை கூட வச்சுருந்து எழுதுங்க. கூட அம்மா ஹெல்ப் இல்லாமல் எழுதாதீங்க, நீங்களே எழுதுனீங்கன்னா எல்லாம் கிறுக்கி கிறுக்கி எழுதிடுவீங்க. அதனால் அம்மா கூட உட்கார வச்சு எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.